ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்கலான்னா, பயிர் ஊக்கியை பற்றி பார்க்கலாம். பயிர் ஊக்கியை பற்றி ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருக்கேன், பஞ்சகாவியம், அதோடய வரலாறு, அது என்னென்ன யூசஸ் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போது ரெண்டாவதாக ஒரு பயிர் ஊக்கி பற்றி பார்க்கலாம். இந்த பயிர் ஊக்கி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடியில் பூ கொட்டி போகுது, பூ பூக்க மாட்டுது, பூ கொட்டி போகுது, பூ வந்து காயாக மாற மாட்டுது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த பயிருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம செடியை, கத்திரிக்காய் செடி பாருங்கள், இப்போ வந்து பூ வந்திருக்கு. நம்ம செடியில் இப்போது பூச்சி அடிச்சிருக்கு. அதே சமயம் இந்த பூச்சி அடிச்சிருக்கு, என்னடா பூச்சி மருந்து அடிக்கலன்னு கேட்காதீங்க. பூ பூத்த சீசனில் பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது. அந்தமாரி நம்ம பூ பூத்த சீசனில் பூச்சி மருந்து அடித்தா பூச்சி வந்து மகரந்த செயற்கை தடைப்பட்டு அதனால் வந்து காய் காய்க்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பூலாம் கொட்டி போயிடும். அதனால் அந்த சீசனில் நம்ம அடிக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான டிப்ஸ், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இப்போது அந்த பயிர் ஊக்கியை பற்றி பார்க்கலாம். இந்த பயிர் ஊக்கி பேர் வந்து தேமோர் கரைசல், அதாவது தேனா தேங்காய், மோர்னா நம்ம யூஸ் பண்ணுற மோர். இந்த தேமோரில் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோட வரலாறு நான் சொல்கிறேன். இது வந்து தர்மபுரி சைடில் தேமோர் கரைசல் வந்து அவங்களுக்கெல்லாம் இது வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு. அதாவது காய்கறி செடியில் தெளித்த உடனே அது நல்லா காய்ச்சிது, பூ கொட்டாமல் எல்லாமே செடியாக காயாக காய்ச்சிது, நல்லா பயன் பெற்று வந்தாங்க. அடுத்து இது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மாழ்வார் ஐயா மூலியமாக வந்தது. அவர் வந்து அந்த தர்மபுரி சைடு விவசாயிகளை பார்த்து பேசும்போது அவங்க சொன்னதை வந்து அவர் நமக்கு வந்து சொன்னார். நம்ம தோட்டத்தில் எல்லாமே வந்து நம்மாழ்வார் ஐயா சொன்னபடி தான் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் அவர் சொல்லி கொடுத்தது தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். நம்ம நம்மாழ்வார் ஐயா வந்து நம்ம சேனல் டிபியில் அவர் ஃபோட்டோ தான் இருக்கும். அவர் தான் வந்து அவர் சொன்ன அறிவுரைகள் வச்சு தான் நான் இங்கே செடி வளர்த்துருக்கேன். அதுபோல் அவர் சொன்ன அறிவுரையில படி தான் இந்த தேமோர் கரைசல்ன்றது வந்து அவர் சொல்லி கொடுத்தது தான். அவருக்கு வந்து தர்மபுரி விவசாயிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, செடி வந்து பூ வந்து கொட்டாமல் காய் வந்து அப்படியே நல்லா வளரும். இதுதான் அதோட யூசஸ். இப்போது அதை எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் தேவை, கொஞ்சம் மோர் தேவை. மோர் வந்து புளிச்ச மோராக இருக்கணும். ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சிங்கன்னா புளிச்ச மோர் ஆகிடும். அடுத்து வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று தேவை, அப்படி இல்லைனா பிளாஸ்டிக்கு இல்லை பாட்டில் ஏதாச்சும் இருந்தாலும் சரி. இதில் வந்து ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கணும், 1:1. அப்படியே தேங்காய் பால் நீங்கள் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துடுறீங்க புளிஞ்சி, அது வந்து இப்போது 1 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா சேம் 1 லிட்டர் வந்து மோர் எடுத்துக்கணும், புளிச்ச மோர். ரெண்டுத்தையும் ஒரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் அதை ஒரு மரத்து நிழலில் வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா 7 டேஸில் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகி அது வந்து ஒரு புளிச்ச ஸ்மெல் வரும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, 1:10 தண்ணி, 1 பங்கு தேமோர் கரைசல், 10 பங்கு தண்ணி, 1:10 அந்த ப்ராசஸில் கலந்து செடியில் தெளிச்சுட்டு வரணும். இதை நீங்கள் தெளிக்க தெளிக்க செடி வந்து செழிப்பாக வரும். 2 நாள் 3 நாள் விட்டு விட்டு நீங்கள் தெளிக்கலாம். இது வந்து ஒரு யூசஸ். இது அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் 1:1 எடுத்துருவாங்க, தேனோ தேங்காயும் மோரும் பானையில் ஊற்றிடுவாங்க. பானையில் ஊற்றி பானை வாயை வந்து துணியை போட்டு கட்டிடுவாங்க. கட்டி மண்ணில் புதைச்சிருவாங்க, மரத்து நல்ல மண்ணில் புதைச்சி அதை வந்து ஒரு 7 நாள் கழித்து எடுத்து தெளிப்பாங்க. இதுதான் வந்து தேமோர் கரைசல் எப்படின்றது. இந்த தேமோர் கரைசல் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பயிர் ஊக்கி, இது ஒரு முக்கியமான பயிர்வுக்கு. அடுத்து நம்ம மீன் அமிலம் பற்றி பார்க்கலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அதை பற்றி. அது ஒரு பயிர் ஊக்கி. இப்போது இது தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் செடியில் யாருக்காச்சும் பூ வரல, காய் காய்க்கலை அப்படின்ற ஃபால்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பயனாகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரிவிங்க. நீங்களும் செடி வளங்க, செடி வளர்த்து ஒரு இயற்கையான ஒரு சூழலுக்கு உள்ளே வாங்க. இந்த இயற்கை நம்மளுக்கு நிறைய பாடம் சொல்லித்தரும், அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்குங்க. இயற்கையோடு நீங்கள் சேர்றீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஞானம் பிறக்கும்.
ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எல்லாரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, இயற்கையை அழிக்கிற சக்தி எதுவும் இல்லை, அதனால் இயற்கையோடு திரும்ப வாங்க எல்லாரும். இயற்கையோடு ஒன்றி இருந்து வாழ்ந்தாதான் நம்ம ஒரு நல்ல மனிதராக வாழ முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ரொம்பவே பேசிட்டேன் போல். சரி, நன்றி, வணக்கம்.